ஏண்டா இப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஏண்டா பாய்ஸ் இப்படி இருக்கீங்க? ஐயோ ஐயோ. ராஜும் பிரியங்காவும் பார்த்துட்டிங்கன்னா என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நம்மளை காட்டினாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேரும் நல்லா ஃபன்னும் பண்ணிட்டு இருந்தாங்க. மெண்டல் போடா அப்படி. ஜாலியாக ரெண்டு பேரும் விளையாண்டுருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. பட் இந்த விளையாட்டுனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த சீரியஸான கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆனது. அண்ணாச்சி வந்து ஒரு டாஸ்க் பண்றதுக்கு ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். நீ போற ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் உன்ட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு நீ சொன்ன, நிறைய இருக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் வரல என்கிட்ட பேசுறதுக்கு? பிரியங்கா பாத்துட்டீங்கன்னா ராஜ் வந்துட்டு சேஃப் கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொன்னதுனால ராஜுக்கும் பிரியங்காக்கும் இந்த கான்வர்சேஷன் ஏற்படுது. அப்போ வந்துட்டு பிரியங்கா கேட்குறாங்க, இப்போ அண்ணாச்சி விஷயத்தில் அன்றைக்கி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லும்பொழுது எனக்கும் மண்டக்குள்ள நிறையா ஓடுது, பேச வரேன்னு சொன்னில்ல, அப்படியே நீ பேச வரலை அப்படின்றாங்க. நிறையா விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணார்ல அண்ணாச்சி, அது ஒன்று. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இப்போ அக்ஷரா வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு ஒரு மாதிரியாக பேசினார்ல, அப்போயும் ராஜ் வந்து இதை தான் சொன்னார், ஏன் இப்படி பேசினார்னு எனக்கு தெரியல, மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, நிலுங்க வந்தாருன்னு சொல்லிட்டு போனார். அதை என்ன பிரியங்கா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் பேசும்போது நான் என்ன சொன்னேன், அவங்க ஸ்டாண்டு அவங்க சொல்றாங்க, இது உங்க ஸ்டாண்டு, பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். அதற்கான ராஜோட பதில் என்னவா இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி பேசாதீங்க, அது அவங்களோட ஸ்டாண்டு, இது உங்களோட ஸ்டாண்டு, நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னனும் சொல்கிறாங்க. பட் பிரியங்கோட க்வெஸ்சன் என்னென்னா, ஏன் நீ பப்ளிக்கில் சொல்லாமல் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் தனித்தனியாக போய் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் பேசி பெருசாக்குறீங்க பிரச்சனை, சாதாரண ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல சைலண்டாக எங்கள் ரெண்டு பேரையுமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தல்ல உங்கள் ரெண்டு பேர். இப்போ நானும் அதில் பேசுறதுக்கு எனக்கு கருத்தே கிடையாது, ஓகேவா? இப்போ எனக்கு அதில் கருத்தே இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு சண்டை போட்டுருக்கீங்க. ராஜோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் சண்டை போட்டது தேவையே இல்லாத ஒன்றுமே இல்லாத பிரச்சனை, அதில் வந்துட்டு நான் கருத்தை சொல்லணும், அதுவும் பப்ளிக்கில் சொல்லணும்னா எப்படி, அந்த பிரச்சனை எனக்கு வேலிடாகவே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு தோணுது. நான் ஏதாவது பேசுறதா இருந்தால் இனி ஒன் சைடு தான் என்னால் பேச முடியும், இதர் அவருக்கு பேச முடியும் இல்லைன்னா உங்களுக்கு பேச முடியும். நான் என்னன்னா இது பிரச்சனை கிடையாது, இப்போ என்னன்னா இது ஒரு பிரச்சனை கிடையாது, பேசாமல் இருங்க. திரும்பவும் ராஜ் அதே தான் சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனையில் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இது ஒரு சப்ப மேட்டராக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் அதை பெருசு பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் என்னோடய பாயிண்ட் எதுவுமே கிடையாது, அவன் வரட்டும் பார்த்துக்கலாம், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்க, இவ்வளோ தான் என்னோட பாயிண்டாக இருந்தது அப்படின்றாரு. இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, வருவாங்க, வந்ததுக்கப்புறம் பேசுவாங்க அப்படின்னு ரெண்டு மூணு பேர் அவங்களே சொல்கிறாங்க. அதே திருப்பி மூணாவது அழுத்தி சொல்றதுல எனக்கு அது பாயிண்ட்டா தெரியல. பட் திரும்ப ராஜ் அதே சொல்றாரு, அந்த பாயிண்ட்டை நிறைய பேர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த பாயிண்ட் தான் இருந்தது, திரும்ப அதை நான் சொல்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு அமைதியா இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. மேக் பண்ண பாயிண்ட் தப்பானது அப்படின்றது உனக்கு தோணவே இல்லை? இல்லைங்க, ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி நான் தப்பா இருக்கேனா இல்லை, அது இந்த இப்ப போய் நம்ம இதை பேசுறதுக்கு உண்டான மேட்டரானு யோசிச்சு பார்ப்போம், இல்லை அப்படின்னும் போது பேசாம விட்டுறது. ராஜ் பார்த்துட்டீங்கன்னா திரும்பவும் அதே தான் சொல்றாரு, நான் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்பேன், இது நம்ம போய் பேச வேண்டிய மேட்டரானு, ஓகேனா வந்து பேசுவேன், இல்லை நம்ம போய் பேச வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் பேசாமே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு மட்டும் தோணாதானே தப்பு, மொத்த வீட்டுக்கே தோணுதுனா உனக்கு அவன் மேலே எந்த எல்லாம் எல்லாம் யாருமே என்கிட்ட சொல்லல, ஒருத்தருமே என்கிட்ட அப்படி சொல்லல. உடனே பிரியங்கா வந்துட்டு எனக்கு மட்டும் அப்படி தோணா பரவாயில்ல, நீ வந்து சேஃப் கேம் விளையாடுற அப்படின்ற மாதிரி, பட் மொத்த வீட்டுக்கே தோணுதே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராஜ் வந்துட்டு ஏன்டினா யாருமே வந்து அப்படி சொல்லலையே, நீங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, மீதி யாருமே வந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்றாரு. பப்ளிக்காகவும் வந்து நீங்கள் தான் வந்து எக்ஸாக்ட் டேர்ம் யூஸ் பண்ணி என்கிட்ட சொன்னீங்க, அப்போ சில பேர் வந்து சேஃப்னு டேர்ம் யூஸ் பண்ணி சொன்னீங்க. உடனே பார்த்துட்டிங்கன்னா பிரியங்கா வந்துட்டு, ஓ அப்போ உங்கள்ட்ட யாரும் வந்து நேராக சொல்லலை, இந்த மாதிரி பப்ளிக்கான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சொல்கிறாங்களா அன்ற மாதிரி ராஜ்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ராஜ் வந்துட்டு, அப்போ கூட யாருமே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சேஃப் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லலை, ஜென்ரலாக வந்துட்டு உங்களை தெரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. புரியுது, நான் வந்து மேக்ஸிமம் டு த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நேர்மையாக யார்கிட்ட என்ன ஹானஸ்ட்டாக என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை நான் சொல்லியிருக்கேன். ராஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை ஃபீல் பண்ணவே இல்லை, பிகாஸ் வந்து அவருக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லார்ட்டையும் ஹானஸ்ட்டாக என்னோடய ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு ட்ரூவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹானஸ்ட் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கமல் சார் முன்னாடியோ அப்படி தான் இருந்திருக்கு, தவிர அந்த ஸ்பாட்டில் யூ சூஸ் டு பி சைலண்ட். பிரியங்கா வந்து திரும்ப அதே தான் கேட்குறாங்க, நீ எல்லா ஒப்பீனியனும் கரெக்டாக தான் சொல்கிற, பட் அதெல்லாம் கமல் சார் முன்னாடி தான் சொல்கிற, ஏன் வந்து ஒரு சண்டை நடக்கிற இடத்துல நீ எதையுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் அடிக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி நிரூப்புக்கும் வருண்க்கும் கூட நான் இதுக்கு சண்டை நடந்தேன், எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்றதோட மட்டும் தான் நின்றுச்சு, தவிர அந்த இடத்துல உன்னோட ஒரு வாய்ஸ் வரல. பிரியங்காவோட க்வெஸ்சன் திரும்ப வந்துட்டு அதை நோக்கி தான் இருந்தது. இப்போ வருணுக்கும் நிரூப்புக்கும் கூட சண்டை நடந்தது, அதில் சண்டை போடாதீங்கன்னு மட்டும்தான் சொல்கிற தவிர அதை சால்வ் பண்ணுறதுக்கு உன்னோட வாய்ஸ் பெருசாக வரலையே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
பட் ராஜோட பதில் ரொம்ப சிம்பிள் தான். ஐ மீன் ஏன் அவங்க மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க புரியுதா? இப்போ நான் வந்து சண்டை போடாதீங்கன்னு சொல்றதுக்கு இப்போ எனக்கு அடுத்தது நான் என்ன பாயிண்ட் சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இப்போ எதுக்கு சண்டை போட்டானுங்க, வெளியில் யாரோடைய பொம்மை யார் எடுத்தாங்க, பின்னாடி இவங்க இவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோதான் பார்த்துட்டிங்கன்னா பிரியங்காக்கும் ராஜுக்கும் நடந்த கான்வர்சேஷனு. பட் இந்த கான்வர்சேஷன் மூலமாக கிளியராக தெரிய வருது என்னென்னா, நீங்கள் ஏன் வந்துட்டு பப்ளிக்காக உங்கள் ஒப்பீனியனை சொல்கிறது இல்லை, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் சேஃபாக விளையாடுறீங்க அப்படின்னு பிரியங்கா. பட் ராஜோட பதில் என்னவா இருக்குதுன்னா, நான் சேஃபான விளையாடல, நான் ஹானஸ்ட்டாக தான் விளையாடுறேன், எனக்கு சரின்னு படுறதை மட்டும்தான் நான் கேட்க முடியும், நீங்கள் சில்லற விஷயத்துக்குனா சண்டை போடுவீங்க, அதுக்குனா வந்துட்டு என்னோடய ஒப்பீனியன் அங்கே வைக்க முடியாது, ஏன்னா அதில் எனக்கு கருத்தே கிடையாது, என்னடா இதெல்லாம் ஒரு சண்டையாக இதையான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. அவரை பெரிய சண்டையாக இருந்தாலும் அந்த சண்டையை பற்றி எனக்கு தெரியணும் நான் பேசுகிறதுக்கு, அப்போ தான் வந்து நான் ஏதாவது பேச முடியும், இல்லாட்டி சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த சண்டை ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிரியங்கா கேட்ட கேள்வி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி வந்து ராஜ் சொன்ன பதிலையுமே கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தோணுது, ராஜ் வந்து சேஃப் கேம் விளையாடுறாருன்னு தோணுதா, இல்லை அவரோட வே ஆஃப் ப்ளேவே இப்படி தான், அவர் கரெக்டாக தான் அவர் மனசாட்சிக்கு விளையாடுறாருன்னு உங்களுக்கு தோணுதா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.